கூத்து. அந்த புறத்திலிருந்து நண்பர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள். உள்ளே இருந்த ஒரு பெண் குரல் கந்தமாரா 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 என்று அழைத்தது. அம்மா என்னை கூப்பிடுகிறாள், இங்கேயே சற்று இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கந்தமாறன் உள்ளே போனான். பெண்களின் குரல்கள் பல சேர்ந்தாற்போல் அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டதும் கந்தமாறன் தட்டு தடுமாறி மறுமொழி கூறியதும் வந்தியத்தேவன் காதில் விழுந்தது. பின்னர் அந்த பெண்கள் கலகலவென்று சிரித்த ஒளியும் உள்ளே இருந்து வந்தது. தன்னை பற்றிதான் அவ்விதம் அவர்கள் கேலி செய்து சிரிக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியது. கந்தமாறன் வெளியே வந்ததும் வந்தியத்தேவனின் கையை பிடித்துக் கொண்டு வா, எங்கள் மாளிகையை சுற்று பார்த்து விட்டு வரலாம் என்று சொல்லி இழுத்து கொண்டு போனான். கடம்பூர் மாளிகையின் நிலாமுற்றங்கள், ஆடல் பாடல் அரங்கங்கள், பண்டக சாலைகள், பளிங்கு மண்டபங்கள், மாட கோபுரங்கள், ஸ்தூபி கலசங்கள், குதிரை லாயங்கள் ஆகியவற்றை வந்தியத்தேவனுக்கு கந்தமாறன் காட்டிக்கொண்டு சென்றான். இடையில் வந்தியத்தேவன், கந்தமாறா, என்னை அந்தப்புற வாசலில் நிறுத்தி நீ மறுபடியும் உள்ளே போன போது அந்தப்புறத்தில் ஒரே சிரிப்பும் குதூகலமுமாய் இருந்ததே, என்ன விசேஷம்? உன்னுடைய சிநேகிதனை பார்த்ததில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா என்று கேட்டான். உன்னை பார்த்ததில் அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். உன்னை அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் பிடித்திருக்கிறதாம். ஆனால் உன்னை குறித்து அவர்கள் சிரிக்கவில்லை. பின்னே எதற்காக சிரித்தார்களாம்? பழுவேட்டரையர் இருக்கிறார் அல்லவா, இத்தனை வயதுக்கு பிறகு அவர் புதிதாக ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார். மூடு பல்லக்கில் வைத்து அவளை இங்கே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த புறத்துக்கு அவளை அனுப்பாமல் அவருடைய விடுதியிலேயே அடைத்து பூட்டி வைத்திருக்கிறாராம். அந்த பெண்ணை பலகணி வழியாக எட்டி பார்த்து விட்டு வந்த ஒரு தாதி பெண் அவள் அழகை வர்ணித்தாளாம். அதை குறித்துதான் சிரிப்பு. அவள் சிங்கள பெண்ணோ கலிங்கத்து பெண்ணோ அல்லது சேர நாட்டு பெண்ணோ என்று சர்ச்சை செய்கிறார்கள். பழுவேட்டரையரின் முன்னோர்கள் சேர நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வந்தவர்கள் என்று உனக்கு தெரியுமல்லவா? கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன், நீதான் முன்னொரு தடவை சொல்லியிருக்கிறாய். இருக்கட்டும் கந்தமாறா, பழுவேட்டரையர் இந்த மர்ம சுந்தரியான மங்கையை மணந்து எத்தனை காலமாகிறது? 2 ஆண்டுகளுக்குள்ளேதான் இருக்கும். மனம் செய்து கொண்டதிலிருந்து அவளை தனியாக சிறிது நேரம் கூட அவர் விட்டு வைப்பதில்லையாம். எங்கே போனாலும் கூட பல்லக்கில் ஆசை நாயகியை அழைத்துப் போகிறார். இதை குறித்து நாடெங்கும் கொஞ்சம் பரிகாச பேச்சு நடந்து வருகிறது. வந்தியத்தேவா, ஒரு பிராயத்தை தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்திரீ சபலம் ஏற்பட்டால் எல்லோருக்கும் சிறிது இலக்காரமாகத்தானே இருக்கும். காரணம் அது ஒன்றும் இல்லை. உண்மை காரணத்தை நான் சொல்லட்டுமா கந்தமாறா? பெண்கள் எப்போதும் சற்று பொறாமை பிடித்தவர்கள். உன் வீட்டு பெண்களை பற்றி குறைவாக சொல்லுகிறேன் என்று நினைக்காதே. பெண் உலகமே இப்படிதான். உன் குடும்பத்து பெண்கள் கருநிறத்து அழகிகள். பழுவேட்டரையரின் ஆசை நாயகியோ செக்கச் செவேல் என்று பொன்னிறமாய் இருக்கிறாள். ஆகையால் அவளை இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அது காரணமாக வேறேதேதோ கதை கட்டி சொல்லுகிறார்கள். அடே, இதென்ன விந்தை! உனக்கு எப்படி அவளுடைய நிறத்தை பற்றி தெரியும்? அவளை நீ பார்த்திருக்கிறாயா என்ன? எங்கே எப்படி பார்த்தாய்? பழுவேட்டரையருக்கு மட்டும் இது தெரிந்தால் உன் உயிர் உன்னுடையதல்ல. கந்தமாறா, இதற்கெல்லாம் நான் பயந்தவன் அல்ல, அது உனக்கு தெரியும். மேலும் நான் அனுசிதமான காரியம் எதுவும் செய்யவும் இல்லை. வீரநாராயணபுரத்தில் பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் சாலையோடு சென்ற போது கூட்டத்தோடு கூட்டமாய் நானும் சாலையோரமாக ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருந்தேன். யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் எல்லாம் நீங்கள் அனுப்பி வைத்த மரியாதைகளாமே, அது உண்மையா? ஆம், நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம். அதனால் என்ன? ஒன்றும் இல்லை. பழுவேட்டரையருக்கு நீங்கள் அளித்த வரவேற்பு மரியாதைகளையும் எனக்கு அளித்த வரவேற்பையும் ஒப்பிட்டு பார்த்தேன். வேறொன்றும் இல்லை. கந்தமாறன் லேசாக சிரித்துவிட்டு, இறை விதிக்கும் அதிகாரத்துக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை அவருக்கு செலுத்தினோம். சுத்த வீரனுக்கு அளிக்க வேண்டிய வரவேற்பை உனக்கு அளித்தோம். ஒரு காலத்தில் முருகன் அருளால் நீ இந்த வீட்டுக்கு மருமக பிள்ளையானால் தக்கவாறு மாப்பிள்ளை மரியாதை செய்து வரப்போகிறோம் என்றான். பிறகு, வேறு என்னமோ சொல்ல வந்தாய், அதற்குள் பேச்சு மாறிவிட்டது. ஆம், பழுவேட்டரையருடைய ஆசையினாகி நல்ல சிவப்பு நிறம் என்று சொன்னாயே, அது எப்படி உனக்கு தெரிந்தது என்றான். கடம்பூர் மாளிகையின் கரிய பெரிய மத்த கஜத்தின் மீது பழுவேட்டரையர் எருமைக்கடா மீது யமதர்மன் வருவது போல் வந்து கொண்டிருந்தார். என்னுடைய ஞாபகமெல்லாம் அவர் மேலேதான் இருந்தது. ஒரு காலத்தில் அவரை போல் நானும் ஆக வேண்டும் என்று மனோராஜ்யம் செய்து கொண்டிருந்த போது அடுத்தாற்போல் ஒரு மூடு பல்லக்கு வந்தது. மூடு பல்லக்கில் யார் வரக்கூடும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போதே
பல்லக்கின் திரையை உள்ளிருந்து ஒரு கை சிறிது விளக்கியது. விளக்கிய திரை வழியாக ஒரு முகமும் தெரிந்தது. கையும் முகமும் நல்ல பொன்னிறமாயிருந்தன. அவ்வளவுதான் நான் பார்த்ததெல்லாம். நீ இப்போது சொன்னதிலிருந்து அந்த பெண்தான் பழுவேட்டரையரின் ஆசை நாயகி என்று யூகிக்கிறேன். வந்தியத்தேவா, நீ அதிர்ஷ்டக்காரன். ஆண் பிள்ளை எவனும் அந்த பழுவூர் இளையராணியை கண்ணாலும் பார்த்ததில்லை என்று பேச்சு. ஒரு வினாடி நேரமாவது அவள் கரத்தையும் முகத்தையும் நீ பார்த்தாயல்லவா? பார்த்தவரையில் அவள் எந்த தேசத்திலே பிறந்த சுந்தரியா இருக்கலாம் என்று உனக்கு ஏதாவது உத்தேசம் தோன்றுகிறதா என்று கந்தமாறன் கேட்டான். அச்சமயம் நான் அதை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது எண்ணி பார்க்கும்போது அவள் ஒருவேளை காஷ்மீர தேசத்து பெண்ணாயிருக்கலாம். அல்லது கடலுக்கு அப்பால் உள்ள சாவகம், கடாரம், யவனம், மிசிரம் முதலிய நாடுகளிலிருந்து வந்த பெண்ணரசியாகவும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஒருவேளை அரபு தேசத்து பெண்ணாக இருந்தாலும் இருக்கலாம். அந்த நாட்டிலேதான் பெண்கள் பிறந்தது முதலாவது இறக்கும் வரையில் முகமூடி போட்டே வைத்திருப்பார்களாமே. அச்சமயம் எங்கேயோ சமீபத்தில் இருந்து வாத்தியங்களின் முழக்கம் கேட்கத் தொடங்கியது. சல்லி, கரடி, பறை, புல்லாங்குழல், உடுக்கு ஆகியவை சேர்ந்து சப்தித்தன. இது என்ன முழக்கம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். குரவை கூத்து நடக்கப் போகிறது. அதற்கு ஆரம்ப முழக்கம் இது. நீ குரவை கூத்து பார்க்க விரும்புகிறாயா? அல்லது சீக்கிரம் உணவு அருந்திவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குகிறாயா? ஆழ்வார்க்கடியான் குரவை கூத்தை பற்றி குறிப்பிட்டதும் அச்சமயம் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. குரவை கூத்து நான் பார்த்ததே இல்லை, கட்டாயம் பார்க்க வேண்டும் என்றான். அந்த நண்பர்கள் இன்னும் சில அடி தூரம் சென்று ஒரு திருப்பத்தில் திரும்பியதும் குரவை கூத்து மேடை அவர்களுடைய கண்களுக்கு புலனாயிற்று. மேடைக்கு முன்னால் சபை கூடவும் தொடங்கிவிட்டது. சுற்றிலும் அரண்மனை சுவரும் கோட்டை கொத்தளங்களின் மதிலும் சூழ்ந்த இடத்தில் வெண்மணல் விரித்த விசாலமான முற்றத்தில் குரவை கூத்து மேடை அமைக்கப்பட்டிருந்தது. மேடையில் கோழியைப் போலும் மயிலைப் போலும் அன்னத்தைப் போலும் சித்திரங்கள் போட்டு அலங்கரித்திருந்தார்கள். செந்நெல்லை வறுத்த வெள்ளிய பொறிகள், மஞ்சள் கலந்த திணை அரிசிகள், பல நிற மலர்கள், குன்றி மணிகள் முதலியவற்றினாலும் அந்த மேடையை அழகுபடுத்தியிருந்தார்கள். குத்து விளக்குகளுடன் தீவர்த்திகளும் சேர்ந்து எரிந்து இருளை விரட்ட முயன்றன. ஆனால் நறுமண அகில் புகையுடன் தீவர்த்தி புகையும் சேர்ந்து மூடு பணியை போல் பரவி தீபங்களின் ஒளியை மங்கச் செய்தன. மேடைக்கு எதிரிலும் பக்கங்களிலும் வாத்தியக்காரர்கள் உட்கார்ந்து அவரவர்களுடைய வாத்தியங்களை ஆவேசமாக முழக்கினார்கள். மலர் மனம், அகில் மனம், வாத்திய முழக்கம் எல்லாமாக சேர்ந்து வந்தியத்தேவனுடைய தலை சுற்றும்படி செய்தன. முக்கிய விருந்தாளிகள் அனைவரும் வந்து சேர்ந்ததும் குரவை கூத்து ஆடும் பெண்கள் 9 பேர் மேடைக்கு வந்தார்கள். ஆட்டத்திற்கு தகுந்தவாறு உடம்பை இறுக்கி ஆடை அணிந்து, உடம்போடு ஒட்டிய ஆபரணங்களை பூண்டு, கால்களில் சிலம்பு அணிந்து, கண்ணி, கடம்பம், காந்தாள், குறிஞ்சி, செவ்வளரி ஆகிய முருகனுக்கு உகந்த மலர்களை அவர்கள் சூடியிருந்தார்கள். மேற்கூறிய மலர்களினால் கதம்பமாக தொழுத்த ஒரு நீண்ட மலர் மாலையினால் ஒருவரை ஒருவர் பிணைத்துக் கொண்டவாறு அவர்கள் மேடையில் வந்து நின்றார்கள். சிலர் கைகளில் சந்தன மரத்தினால் செய்து வர்ணம் கொடுத்த அழகிய பச்சை கிளிகளை லாவகமாக ஏந்தி கொண்டிருந்தார்கள். சபையோருக்கு வணக்கம் செய்துவிட்டு பாடவும் ஆடவும் தொடங்கினார்கள். முருகனுடைய புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள். முருகனுடைய வீர செயல்களை பாடினார்கள். சூரபத்மன், கஜமுகன் முதலிய அசுர கணங்களை கொன்று கடல் நீரை வற்றச் செய்த வெற்றிவேலின் திறத்தை பாடினார்கள். தேவலோகத்து கண்ணியர் பலர் முருகனை மணந்து கொள்ள தவங்கிடந்து வருகையில் அந்த சிவகுமாரன் மண்ணுலகத்தில் தமிழகத்துக்கு வந்து காட்டில் திணைப்புணம் காத்து நின்ற மறைக்குறவர் மகளை மணந்து கொண்டதை புகழ்ந்து பாடினார்கள். வேலவனுடைய கருணை திறத்தை கொண்டாடினார்கள். இத்தகைய பாடலும் ஆடலும் பறை ஒளியும் குழல் ஒளியுமாக சேர்ந்து பார்த்திருந்தவர்களையெல்லாம் வெறிகொள்ளச் செய்தன. பசியும் பிணியும் பகையும் மழிக, மழையும் வளமும் தனமும் பெருக என்ற வாழ்த்துகளுடன் குரவை கூத்து முடிந்தது. பெண்கள் மேடையிலிருந்து இறங்கிச் சென்றார்கள். பின்னர் தேவராளன், தேவராட்டி என்னும் ஆடவனும் பெண்ணும் வேலனாட்டம் ஆடுவதற்காக மேடை மீது வந்து நின்றனர். அவர்கள் இரத்த நிறமுள்ள ஆடைகளை உடுத்தியிருந்தனர். செக்க சிவந்த இரத்த நிறமுள்ள செவ்வளரி பூமாலைகளை சூட்டிக் கொண்டிருந்தனர். நெற்றியில் செந்நிற குங்குமத்தை அப்பிக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய வாய்களும் வெற்றிலை பாக்கு மென்றதினால் சிவந்து இரத்த நிறமாக காணப்பட்டன. கண்கள் கோவை பழம் போல சிவந்திருந்தன. முதலில் சாந்தமாகவே ஆட்டம் ஆரம்பித்தது. தனித்தனியாகவும் கைகளை கோத்துக் கொண்டும் ஆடினார்கள். நேரமாக ஆட்டத்தில் வெறி மிகுந்தது.
மேடையிலே ஒரு பக்கத்தில் சாத்தியிருந்த வேலை தேவராட்டி கையில் எடுத்துக்கொண்டாள். தேவராளன் அதை அவள் கையில் இருந்து பிடுங்க முயன்றான். தேவராட்டி தடை செய்தாள். இறுதியில் தேவராளன் மேடை அதிரும்படியாக ஒரு பெரிய குறி குறித்து ஒரு பெரிய தாண்டல் தாண்டி தேவராட்டி கையில் இருந்த வேலை பிடுங்கிக் கொண்டான். தேவராட்டி அந்த வேலை கண்டு அஞ்சிய பாவனையுடனே மேடையிலிருந்து இறங்கிவிட்டாள். பிறகு தேவராளன் தனியே மேடை மீது நின்று கையில் வேல் பிடித்து விரியாட்டம் ஆடினான். சூரன் முதலிய அசுர கணங்கள் தவிடு பொடியாகி விழுந்தனர். அறுக்கப்பட்ட சூரன் தலை திரும்ப திரும்ப முளைத்தது. முளைக்க முளைக்க வேலனுடைய உக்கிரம் அதிகமாக வளர்ந்தது. அவனுடைய கண்ணில் இருந்து தீப்பொறி பறந்தது. கடைசியில் சூரபத்மன் இறந்து விழுந்தான். தேவராளனும் கைவேலை கீழே போட்டான். இப்போது மற்ற வாத்தியங்கள் எல்லாம் நின்றுவிட்டன. உடுக்கின் சத்தம் மட்டும் கேட்டது. மேடைக்கு அருகே நின்று பூசாரி ஆவேசமாக உடுக்கடித்தான். தேவராளன் உடம்பில் ஒவ்வொரு அணுவும் பதறி ஆடியது. சன்னதம் வந்துவிட்டது என்று சபையில் ஒருவருக்கொருவர் மெதுவாக பேசிக்கொண்டார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் பூசாரி ஆவேசம் வந்து ஆடிய தேவராளனை பார்த்து, வேலா, முருகா, தேவ சேனாதிபதி, கந்தா, சூரசம்மாரா, அடியவர்களுக்கு அருள் வாக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். கேளடா, சொல்லுகிறேன், என்ன வேண்டுமோ கேள் என்று சன்னதம் வந்தவன் கூவினான். மழை பொழியுமா? வெள்ளம் பெருகுமா? நாடு செழிக்குமா? நினைத்த காரியம் கைகூடுமா என்று பூசாரி கேட்டான். மழை பொழியும், வெள்ளம் பெருகும், நாடு செழுக்கும், நினைத்த காரியம் கைகூடும். ஆனால் என் அன்னைக்கு நீங்கள் பூசை போடவில்லை. துர்கை பலி கேட்கிறாள், பத்ரகாளி பலி கேட்கிறாள், மகிழாசுரனை வதைத்த சண்டிகேஸ்வரி பலி கேட்கிறாள் என்று சன்னதக்காரன் ஆவேசத்துடன் ஆடிக்கொண்டே அலறினான். என்ன பலி வேண்டும் என்று பூசாரி கேட்டான். கேட்டால் கொடுப்பீர்களா என்றான் வெறியாடியவன். கொடுப்போம், கட்டாயம் கொடுப்போம் என்றான் பூசாரி. மன்னர் குலத்து ரத்தம் கேட்கிறாள், ஆயிரங்கால அரசர் குலத்து ரத்தம் கேட்கிறாள் என்று வெறியாடியவன் கோர பயங்கர குரலில் கூவினான். மேடைக்கு முன்னால் வீற்றிருந்த பழுவேட்டரையர், சம்புவரையர், மழவரையர் முதலிய பிரமுகர்கள் ஒருவருடைய முகத்தை ஒருவர் நோக்கினார்கள். அவர்களுடைய செக்க சிவந்த வெறி கொண்ட கண்கள் சங்கேதமாக பேசிக் கொண்டன. சம்புவரையர் பூசாரியரை பார்த்து தலையை அசைத்து சமிஞ்சை செய்தார். பூசாரி உடுக்க அடிப்பதை நிறுத்தினான். வெறியாட்டமாடிய தேவராளன் அடியற்ற மரம் போல் மேடை மீது விழுந்தான். தேவராட்டி ஓடி வந்து அவனை தூக்கி எடுத்துக் கொண்டு போனாள். சபை மௌனமாக கலைந்தது. வெளியில் எங்கேயோ தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சப்தம் கேட்டது. இத்தனை நேரம் பார்த்து கேட்டவற்றினால் பரபரப்புக்குள்ளாயிருந்த வந்தியத்தேவன் நரிகள் ஊளையிடும் சப்தம் வந்த திசையை நோக்கினான். அங்கே அம்மாளிகையின் வெளிமதில் சுவரின் மீது ஒரு தலை தெரிந்தது. அது ஆழ்வார்க்கடியானுடைய தலைதான். ஒரு கணம் வந்தியத்தேவன் ஒரு பயங்கர உணர்ச்சிக்கு உள்ளானான். ஆழ்வார்க்கடியானுடைய தலையை வெட்டி அந்த மதில் மேல் வைத்திருந்தது போன்ற பிரம்மை உண்டாயிற்று. கண் இமைகளை மூழித்திருந்து பார்த்தபோது அந்த தலையை அங்கே காணவில்லை. அத்தகைய வீண் சித்த பிரம்மைக்கு தான் உள்ளானது குறித்து வெட்கமடைந்தான். இதுவரை அனுபவித்து அறியாத வேறு பல வகை உணர்ச்சிகளும் அவன் உள்ளத்தை கலங்க செய்தன. நடுநிசி கூட்டம். குறவை கூத்துக்கும் வெறியாட்டுக்கும் பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு பெருந்தர விருந்து நடைபெற்றது. வல்லவரையனுக்கு விருந்து ருசிக்கவில்லை. அவன் உடம்பு களைத்திருந்தது, உள்ளம் கலங்கியிருந்தது. ஆயினும் அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய நண்பன் கந்தமாறன் அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்துக் கூறினான். பழுவேட்டரையரும் சம்புவரையரும் தவிர அங்கே மழப்பாடி தென்னவன் மழவரையர் வந்திருந்தார். குன்றத்தூர் பெருநீலக்கிழார் வந்திருந்தார். மும்முடி பல்லவரையர் வந்திருந்தார். தான் தொங்கி கலிங்கராயர், மணங்காமுடி முனையரையர், தேவ சேனாதிபதி பூவரையர், அஞ்சால சிங்கமுத்தரையர், இரட்டை குடை ராஜாளியார், கொல்லிமலை பெருநில வேளார் முதலியோர் இன்னார் என்று கந்தமாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினான். இந்த பிரமுகர்கள் சாமானியப்பட்டவர்களல்ல, எளிதாக ஒருங்கு சேர்த்து காணக்கூடியவர்களும் அல்ல. அநேகமாக ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னருக்குரிய மரியாதையை தங்கள் வீர செயல்களினால் அடைந்தவர்கள். ராஜா அல்லது அரசர் என்பது மருவி அக்காலத்தில் அரையர் என்று வழங்கி வந்தது. சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அரையர் என்ற பட்டப்பெயர் சேர்ந்து வழங்கப்பட்டது. அவரவர்களுடைய ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சேர்த்து சொல்லும் மரபும் இருந்தது.
அந்த நாளில் சிற்றரசர்கள் என்றால் பிறப்பினால் மட்டும் அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுகபோகங்களில் திளைத்து வாழ்ந்திருப்பவர்கள் அல்ல. போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போரிட சித்தமாயுள்ள வீராதி வீரர்கள்தான் தங்கள் அரசுரிமையை நீடித்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே ஒவ்வொருவரும் பற்பல போர்க்களங்களில் போரிட்டு புகழுடன் காயங்களையும் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள். இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தரச்சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சி கடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள். சிலர் சோழ பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள். இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லாரையும் ஓரிடத்தில் பார்த்தது பற்றி வல்லவரையன் நியாயமாக ஓவகை கொண்டிருக்க வேண்டும். ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் ஓவகை ஏற்படவில்லை. இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது. ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அலைந்தன. மனதில் இத்தகைய குழப்பத்துடனேயே வல்லவரையன் தனக்கென்று கந்தமாறன் சித்தப்படுத்திக் கொடுத்திருந்த தனி இடத்தில் படுக்கச் சென்றான். விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவரையனுக்கு அம்மாபெரும் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு மூலையில் இருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது. நீ மிகவும் களைத்திருக்கிறாய், ஆகையினால் நிம்மதியாக படுத்து தூங்கு. மற்ற விருந்தாளிகளை கவனித்து விட்டு நான் உன் பக்கமே வந்து படுத்துக் கொள்கிறேன் என்று கந்தமாறன் சொல்லிவிட்டு போனான். படுத்த உடனே வந்தியத்தேவனுடைய கண்கள் சுழற்றி கொண்டு வந்தது. மிக விரைவில் நித்ராதேவி அவனை ஆட்கொண்டாள். ஆனாலும் என்ன பயன், மனம் என்பது ஒன்று இருக்கிறதே, அதை நித்ராதேவியினால் கூட கட்டுக்குள் வைக்க முடிவதில்லை. உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனதின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாக பரிணமிக்கின்றன. பொருளில்லாத அறிவுக்கு பொருத்தமில்லாத பற்பல நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் அந்த கனவு லோகத்தில் ஏற்படுகின்றன. எங்கேயோ வெகு தூரத்தில் இருந்து ஒரு நரி ஊளையிடும் சத்தம் கேட்டது. ஒரு நரி 10 நரியாகி 100 நரியாகி ஏகமாகி ஊளையிட்டன. ஊளையிட்டுக் கொண்டே வந்தியத்தேவனை நெருங்கி 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 வந்தன. காரிருளில் அந்த நரிகளின் கண்கள் சிறிய சிறிய நெருப்புத் தணல்களைப் போல் ஜொலித்துக் கொண்டு அவனை அணுகி வந்தன. மறுபக்கம் திரும்பி ஓடி தப்பிக்கலாம் என்று வந்தியத்தேவன் பார்த்தான். அவன் பார்த்த மறுதிசையில் 10, 100, 1000 நாய்கள் ஒரே மந்தையாக குறைத்துக் கொண்டு பாய்ந்து ஓடி வந்தன. அந்த வேட்டை நாய்களின் கண்கள் அனல் பொறிகளைப் போல் ஜொலித்தன. நரிகளுக்கும் வேட்டை நாய்களுக்கும் நடுவில் அகப்பட்டுக் கொண்டால் தன்னுடைய கதி என்னவாகும் என்று எண்ணி வந்தியத்தேவன் நடுநடுங்கினான். நல்ல வேளை, எதிரே ஒரு கோயில் தெரிந்தது. ஓட்டமாக ஓடி திறந்திருந்த கோயிலுக்குள் புகுந்து வாசற்கதவையும் தாளிட்டான். திரும்பி பார்த்தால் அது காளி கோயில் என்பது தெரிந்தது. அகோரமாக வாயை திறந்து கொண்டிருந்த காளிமாதாவின் சிலைக்கு பின்னால் இருந்து பூசாரி ஒருவன் வெளிக்கிளம்பி வந்தான். அவன் கையில் ஒரு பயங்கரமான வெட்டறிவாள் இருந்தது. வந்தாயா, வா என்று சொல்லிக் கொண்டு பூசாரி அருகில் நெருங்கி 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 வந்தான். நீ பிறந்த அரச குலத்தின் வரலாறு என்ன? எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தினர் அரசு புரிகின்றனர்? உண்மையை சொல் என்று பூசாரி கேட்டார். வானர் குலத்து வல்லவரையர் 300 ஆண்டுகள் அரசு புரிந்தவர். என் தந்தையின் காலத்தில் வைதும்படையார்களால் அரசை இழந்தோம் என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் நீ தகுந்த பலி அல்ல, ஓடிப்போ என்றான் பூசாரி. திடீரென்று காளிமாதாவின் இடத்தில் கண்ண பெருமாள் காட்சி அளித்தான். கண்ணன் சந்நிதியில் 2 பெண்கள் கையில் பூமாலையுடன் ஆண்டாள் பாசுரம் பாடி கொண்டு வந்து நடனமாடினார்கள். இதை வல்லவரையன் பார்த்து பரவசமடைந்திருக்கையில் அவனுக்கு பின்புறத்தில் கண்டோம் 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 கண்ணுக்கினி என கண்டோம் என்ற பாடலை கேட்டு திரும்பி பார்த்தான். பாடியவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான். இல்லை, ஆழ்வார்க்கடியானுடைய தலை பாடியது. அந்த தலை மட்டும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த காட்சியை பார்க்க சகிக்காமல் வல்லவரையன் திரும்பினான். தூணில் முட்டிக்கொண்டான். கனவு கலைந்தது. கண்கள் திறந்தன. ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைத்த ஒரு காட்சியை அவன் காண நேர்ந்தது. அவன் படுத்திருந்த இடத்திற்கு நேர் எதிர்ப்புறத்தில் கடம்பூர் மாளிகை சுற்றுமதிலின் மேலே ஒரு தலை தெரிந்தது. அது அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியின் தலைதான். இந்த தடவை அது கனவல்ல, வெறும் பிரம்மையும் அல்லவென்பது நிச்சயம். ஏனெனில் எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே இருந்தது. அது வெறும் தலை மட்டுமல்ல, தலைக்கு பின்னாலே உடம்பு இருக்கிறது என்பதையும் எளிதில் யூகிக்க கூடியதாய் இருந்தது. ஏனெனில் ஆழ்வார்க்கடியானுடைய கைகள் அந்த மதில் ஓரத்தின் விளிம்பை பிடித்துக் கொண்டிருந்தன.
அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புறத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான். அவன் அவ்வளவு கவனமாக அங்கே என்னத்தை பார்க்கிறான்? இதில் ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்கவே வேண்டும். ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்துடன் அங்கு வந்திருக்க முடியாது. ஏதோ துஷ்ட நோக்கத்துடன் தீய செயல் புரிவதற்கே வந்திருக்கிறான். அவன் அவ்விதம் தீ செயல் புரியாமல் தடுப்பது கந்தமாறனின் உயிர் நண்பனாகிய தன் கடமையல்லவா? தனக்கு அன்புடன் ஒருவேளை அன்னம் அளித்தவர்களின் வீட்டுக்கு நேரக்கூடிய தீங்கை தடுக்காமல் தான் சும்மா படுத்துக் கொண்டிருப்பதா? வல்லவரையன் துள்ளி எழுந்தான். பக்கத்தில் கழற்றி வைத்திருந்த உரையுடன் சேர்ந்த கத்தியை எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டான். ஆழ்வார்க்கடியானுடைய தலை காணப்பட்ட திக்கை நோக்கி நடந்தான். மாளிகை மேல் மாடத்தில் ஒரு மூளையில் இருந்த மண்டபத்தில் அல்லவா வல்லவரையன் படுத்திருந்தான். அங்கிருந்து புறப்பட்டு மதில் சுவரை நோக்கி நடந்தபோது மேல் மாடத்தை அலங்கரித்த மண்டப சிகரங்கள், மேடைகள், விமான ஸ்தூபிகள், தூண்கள் ஆகியவற்றை கடந்தும் தாண்டியும் சுற்றி வளைத்தும் நடக்க வேண்டியதாய் இருந்தது. சற்று தூரம் அவ்விதம் நடந்த பிறகு திடீரென்று எங்கிருந்தோ பேச்சுக்குரல் வந்ததை கேட்டு வல்லவரையன் தயங்கி நின்றான். அங்கிருந்த ஒரு தூணை பிடித்துக் கொண்டு தூணின் மறைவில் நின்றபடி எட்டி பார்த்தான். கீழே குறுகலான முற்றம் ஒன்றில் மூன்று பக்கமும் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் 10-12 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். பாதி மதியின் வெளிச்சத்தை நெடுஞ்சுவர்கள் மறைத்தன. ஆனால் ஒரு சுவரில் பதிந்திருந்த இரும்பு அகல் விளக்கில் எரிந்த தீபம் கொஞ்சம் வெளிச்சம் தந்தது. அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று இரவு விருந்தின் போது அவன் பார்த்த பிரமுகர்கள்தான். சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும் தான். அவர்கள் ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்தாலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதைதான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மீதிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்துக் கொண்டு வருகிறான். ஆழ்வார்க்கடியான் மிக பொல்லாத கெட்டிக்காரன் என்பதில் ஐயமில்லை. அவன் இருக்கும் இடத்திலிருந்து கீழே கூடி பேசுகிறவர்களை ஒருவாறு பார்க்க முடியும். அவர்களுடைய பேச்சை நன்றாய் கேட்க முடியும். ஆனால் கீழே உள்ளவர்கள் ஆழ்வார்க்கடியானை பார்க்க முடியாது. அந்த இடத்தில் மாளிகை சுவர்களும் மதில் சுவர்களும் அவ்வாறு அமைந்திருந்தன. அத்தகைய இடத்தை ஆழ்வார்க்கடியான் எப்படியோ கண்டுபிடித்துக் கொண்டு வந்திருக்கிறான். கெட்டிக்காரன்தான் சந்தேகமில்லை. ஆனால் அவனுடைய கெட்டிக்காரத்தனமெல்லாம் இந்த வானர் குலத்து வந்தியத்தேவனிடம் பலிக்காது. அந்த வேஷதாரி வைஷ்ணவனை கைப்படியாக பிடித்துக் கொண்டு வந்து, ஆனால் அப்படி அவனை பிடிப்பதாயிருந்தால் கீழே கூடியவர்களுடைய கவனத்தை கவராமல் அவன் உள்ள மதில் சுவரை அணுக முடியாது. அப்படி அவர்கள் பார்க்கும்படிதான் நடந்து போவதில் ஏதேனும் அபாயம் இருக்கலாம். இன்றைக்கு நாள் பார்த்து இவன் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை என்று சம்புவரையர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. ஏதோ முக்கிய காரியமாக கலந்தாலோசிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய யோசனையை பற்றி பிறர் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு விருப்பமில்லை என்பது தெளிவு. அப்படி இருக்கும் போது தன்னை திடீரென்று அவர்கள் பார்த்தால் தன் பேரில் சந்தேகப்பட்டு விடலாம் அல்லவா? ஆழ்வார்க்கடியானை பற்றி அவர்களுக்கு தான் சொல்வதற்குள் அவன் மதில் சுவரில் இருந்து வெளிப்புறம் குறித்து ஓடிவிடுவான். ஆகையால் தன் பேரில் சந்தேகம் ஏற்படுவதுதான் மிச்சமாகும். படுத்திருந்தவன் இங்கு எதற்காக வந்தாய் என்றால் என்ன விடை சொல்வது? கந்தமாறனின் நிலைமையை சங்கடத்துக்கு உள்ளாக்குவதாகவே முடியும். ஆஹா, அதோ கந்தமாறன் இந்த கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான். அவனும் இந்த கூட்டத்தாரின் ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிறான் போலும். காலையில் கந்தமாறனை கேட்டால் எல்லாம் தெரிந்து விடுகிறது. அச்சமயம் அக்கூட்டத்தாருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கு வந்தியத்தேவனுடைய கவனத்தை கவர்ந்தது. ஆ, இந்த பல்லக்கு பழுவேட்டரையருடன் அவருடைய யானையை தொடர்ந்து வந்த பல்லக்கல்லவா? அதுக்குள்ளே இருந்த பெண் ஒரு கணம் திரையை நீக்கி வெளியே பார்த்த பெண் இப்போது இந்த மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறாளோ? அந்த புறத்துக்கு கூட அவளை இந்த கிழவர் அனுப்பவில்லையாமே. கொஞ்சம் வயதானவர்கள் இளம் பெண்களை மணந்து கொண்டாலே இந்த சங்கடம்தான். சந்தேகம் அவர்கள் பிராணனை வாங்குகிறது. ஒரு நிமிஷம் கூட தங்களுடைய இளம் மனைவியை விட்டு பிரிந்திருக்க அவர்களுக்கு மனம் வருவதில்லை. ஒருவேளை இப்போது கூட இந்த பல்லக்கிலேயே பழுவேட்டரையருடைய இளம் மனைவி இருக்கிறாளோ என்னவோ. ஆஹா, இந்த வீராதி வீரரின் தலைவீதியை பார். இந்த வயதில் ஒரு இளம் பெண்ணிடம் அகப்பட்டுக் கொண்டு அவளுக்கு அடிமையாகி தவிக்கிறார். அப்படியொன்றும் அவள் ரதியோ மேனகையோ ரம்பையோ இல்லை. வந்தியத்தேவன் ஒரு கணம் அவளை பார்த்தபோது ஏற்பட்ட அருவறுப்பு உணர்ச்சியை அவன் மறக்கவில்லை. அத்தகையவளிடம் இந்த வீர பழுவேட்டரையருக்கு என்ன மோகமோ தெரியவில்லை. அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கடியானது பைத்தியம். இந்த பல்லக்கு இங்கே வைக்கப்பட்டிருப்பதனாலேதான் அவனும் சுவர் மேல் காத்திருக்கிறான் போலும். ஆனால் அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவோ என்னமோ,
நமக்கென்ன தெரியும்? அவள் ஒருவேளை அவனுடைய சகோதரியாயிருக்கலாம், அல்லது காதலியாகவும் இருக்கலாம். பழுவேட்டரையர் பலவந்தமாக அவளை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம். அவ்வாறு அவர் செய்யக்கூடியவர்தான். அதனால் அவளை பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அலைகிறான் போலும். இதை பற்றி நமக்கென்ன வந்தது? பேசாமல் போய் படுத்து தூங்கலாம். இப்படி அந்த இளைஞன் முடிவு செய்த சமயத்தில் கீழே நடந்த பேச்சில் தன்னுடைய பெயர் அடிபடுவதை கேட்டான். உடனே சற்று கூர்ந்து கவனிக்க தொடங்கினான். உம்முடைய குமாரனுடைய சிநேகிதன் என்று ஒரு பிள்ளை வந்திருக்கிறானே, அவன் எங்கே படுத்திருக்கிறான்? நம்முடைய பேச்சு எதுவும் அவனுடைய காதில் விழுந்துவிடக் கூடாது. அவன் வடதிசை மாதண்ட நாயகரின் கீழ் பணி செய்யுமாள் என்பது நினைவிருக்க வேண்டும். நம்முடைய திட்டம் உறுதிப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது. அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தால் கூட அவனை இந்த கோட்டையிலிருந்து வெளியே அனுப்பக்கூடாது. ஒரேடியாக அவனை வேலை தீர்த்து விடுவது உசிதமாயிருக்கும். இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நேயர்களை யூகித்துக் கொள்ளலாம். ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை. அவர்களுடைய பேச்சை முழுவதும் கேட்டு விடுவது என்று உறுதி செய்து கொண்டான். வடதிசை மாதண்ட நாயகர் யார்? சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர். அடுத்தபடி சோழ சிம்மாசனம் ஏற வேண்டிய பட்டத்து இளவரசர். அவரிடம்தான் வேலை பார்ப்பதில் இவர்களுக்கு என்ன ஆட்சேபம்? அவருக்கு தெரியக்கூடாத விஷயம் இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள்? அச்சமயம் கந்தமாறன் தன் சிநேகிதனுக்கு பரிந்து பேசியது வல்லவரையனின் காதில் விழுந்தது. மேல் மாடத்து மூளை மண்டபத்தில் வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை. தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தலையிடுகிறவனும் அல்ல. அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது. அதற்கு நான் பொறுப்பு என்றான் கந்தமாறன். உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது. ஆகையினால்தான் எச்சரிக்கை செய்தேன். நாம் இப்போது பேசப் போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம். அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம். இது உங்கள் எல்லாருக்குமே நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர்.